அஸ்ட்ரோவர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது லக்ன பலன். ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வாழ்நாள் பலன். வெறும் ஒரு லக்ன புள்ளியே மிகப்பெரும் பிராப்தத்தை கொடுத்துரும். மீதி கிரகங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மேஷ லக்னத்தில் பிறந்தாவே அவங்களுக்கு படைக்கப்பட்ட விதி இது தான். மற்ற கிரக நிகழ்வுகள் பொறுத்து இதில் சொல்லக்கூடிய பலன்கள் அதிகமாகிறதோ கம்மி ஆகிறதோ அப்படி நடக்குமே தவிர இதுதான் உங்களுக்கு படைக்கப்பட்ட பிராப்தம். ஜோதிட விதியில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. மேஷ லக்னத்தில் பிறந்தால் அவங்களுக்கு என்ன நடக்கும், லைஃப் லாங் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாக மேஷ லக்னக்காரங்கள் பார்த்திங்கன்னா அந்த லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய், தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், போல்டாக இருப்பாங்க, வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, எதையும் செஞ்சு பார்த்துருவாங்க. அந்த சண்டை போடக்கூடிய சக்தி இருக்கும், திறமை இருக்கும், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, போராடும் குணம் இருக்கும். அதே டைமில் நிர்வாக திறமையும் அதிகம் இருக்கும். நிர்வாகம் சார்ந்து ஒரு நிறுவனம் டவுனாக இருக்குன்னா அதை எடுத்து நடத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும். நிர்வாகம் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். புகழ் தன்னால் அவங்களுக்கு வந்து சேரும். அரசியலில் ஈடுபடலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர் இல்லை பொதுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய வளர்ச்சி கொடுக்கும். நார்மலாகவே குலதெய்வத்தோட அருள் அவங்களுக்கு கிடைக்கும். சுபத்தன்மை வாய்ந்ததில் பார்த்திங்கன்னா புகழ் வந்து அவங்களுக்கு தன்னால் தேடி வரும். எந்த இடத்துல அவங்க டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து செய்ய சொல்லிட்டு அவங்க செஞ்சுருவாங்க. ஆனால் வந்து அவங்கள சப்ஆர்டினேட்டாக வச்சுட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு செக்கு மாடு போன்ற வேலை, இது உன்னோட வேலை நேரம், இது உன்னோட எண்டிங் டைம், இது இதை டெய்லி சொல்கிறத செய்கிற வேலை அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அதே டைம் அவங்கள பெரிய வளர்ச்சியும் தராது. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்கள டீல் பண்ணிக்க சொன்னால் அவங்க சூப்பராக செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த திறமை மேஷ லக்னக்காரங்கிட்ட இருக்கும். ஒரு நிர்வாகம் பார்க்குறதோ சரி, அட்மினிஸ்ட்ரேஷனோ சரி, ஒரு டீம் லீடு பண்ணி கொண்டு போகிற ஸ்ட்ரென்த் அவங்கக்கிட்ட இருக்கும். அதே டைமில் வருமானம் எப்போ பெரிய லெவலில் ரைஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர் வரப்போ ரைஸ் ஆகும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்ட்னர் மூலியமாக இன்கம் ரைஸ் ஆகும். அதே டைமில் உங்கள் லைஃப் எப்போ சேஞ்ச் ஆகும்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இன்கம் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் சேவிங்ஸு இன்கம் இதெல்லாமே எப்போ உயர்த்த முடியும்னா திருமணத்துக்கு அப்புறம் உயர்த்த முடியும். பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் நல்ல க்ரோத்து தெரியும். உங்களோட யங்கர் பிரதர் இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு ஏதாச்சும் சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா நார்த்து டைரெக்ஷனில் வாங்குறது ரொம்ப சிறப்பு. ஒரு வீடு கட்டினிங்கன்னா நார்த்து டைரெக்ஷனை வாசல் வச்சு கட்டினிங்கன்னா அது மிகவும் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடுன்னு சொல்லிட்டோம். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாடகை வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் பிரச்சனை வரும், சொந்த வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் பிரச்சனை வரும், எடுத்தவொன்னே பிரச்சனை வராது. எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு ரொம்ப அந்யோன்யமாக பழக வைக்கும். அதுக்கப்புறம் அந்த பழக்க வழக்கம் வந்து மிகப்பெரிய லெவல் பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் அக்கம் பக்கத்து வீட்டாரோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வாடகை வீட்டை மாற்றிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகலாம். இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அதே பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு சொந்த வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரசித்து ஒரு வீடு கட்டுவீங்க. அந்த வீட்டு குடி போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வரப்போக தான் செய்வாங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் பழக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பழக்க வழக்கம் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு அந்த வீடை விற்றுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளும். அதனால் அக்கம் பக்கம் வீட்டாரோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க. கந்திஷ்டி கூட உங்களை அஃபெக்ட் பண்ணும். அதனால் தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே டைமில் பார்த்திங்கன்னா திருமணம் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சொந்தத்தில் இல்லாமல் தூரத்தில் புதுசாக வர சொந்தங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உங்கள் வாழ்க்கை துணை வந்து சொந்தத்தில் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும். நெருங்கின சொந்தம் தாய்மாமா அந்த அது மாதிரி உறவுகளில் வந்து நீங்கள் திருமணம் பண்ணுறப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை மேஷ லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக தந்துடும். அதனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க. சொந்த பந்தங்களோட ஒரு அளவு வச்சுக்கோங்க. அதே டைமில் வந்து சொந்தத்தில் திருமணம் செய்யாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி, அதே தான் எட்டுக்கும் அதிபதி. அது என்னென்னா நீங்கள் வளர வளர ஒரு அவமானத்தையும் கொடுக்கும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். எந்த அவமானம் வந்தாலும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உங்களோட தகுதியை வளர்த்திக்கிறதுல மட்டும் நீங்கள் குறியாக இருக்கணும். உங்கள் தகுதி வளர வளர எல்லாமே வரும். பிரச்சனைகளும் வரும், வளர்ச்சியும் வரும், சொத்து செல்வம் எல்லாமே வரும். அதனால் வர கஷ்டம் கண்டதெல்லாம் நீங்கள் ஓர தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்களை உயர்த்திக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும்.
வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக மேஷ லக்னக்காரங்களுக்கு கிடைக்கும். மேஷ லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்தாவே அடிக்கடி நீண்ட தூர பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் இருக்கும். அந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்லதாக நிம்மதியாக இருக்கும். ஒரு ஆன்மீக யாத்திரை போனால் கூட ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு அமைதி, மன நிம்மதி இதெல்லாம் தரும். தொழிலுக்காக சிறு தூர பிரயாணங்கள் அடிக்கடி போயிட்டு வரவங்க கவனமாக இருக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும். அது வந்து உடல் பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு ட்ராவலிங், ஒரு சேல்ஸ் இன்ஜினியராக இருக்கார், டெய்லி ட்ராவல் பண்ணிட்டே இருக்காருன்னா அது ஹெல்த் டிஃபிகல்ட்டியை கொடுக்கும். அதில் வந்து ஹெல்த்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். வெளிநாடு போகலாமன்னா போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். தொழிலில் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பார்க்குற வேலை, ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய வேலை, பத்து பேரை டீம் லீடு பண்ணுற வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடிமை வேலை செய்கிறதோ இல்லை சப்பார்டினேட்டாக இருக்கிறதோ உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தராது, அவங்க வெற்றியும் தராது. இதுதான் மேஷ லக்னத்துக்கு உண்டான பிராப்தம், பிறப்பு முதல் இறப்பு வரை. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.